முக்கிய உணவுப் பொருட்கள் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் கனடாவில் எரிபொருள் மற்றும் முக்கிய உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் இரண்டாவது காலாண்டில் கனடாவில் சுமார் பதினெட்டாயிரம் சாரதிகள் பணியில் இருந்து விலகியுள்ளதாக கணக்கிலிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை ஆண்டொன்றிற்கு கனடாவுக்கு பதினேழாயிரத்து இருநூற்று முப்பது சாரதிகள் தேவைப்படுகின்றனர் கனடாவை பொறுத்தவரை சாரதிகள் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று அதன் ட்ரக் சாரதிகளில் முப்பத்தி ஒரு சதவிகிதம் பேர் குறைந்தபட்சம் ஐம்பத்து ஐந்து வயதுடையவர்கள் ஆக அவர்களும் ஓய்வு பெறும் பட்சத்தில் வெற்றிடங்கள் அதிகமாகிவிடும் இந்த பிரச்சினையை தீர்க்க இளைஞர்கள் பெண்கள் புலம்பெயர்ந்தோர் ஆகியோரை ட்ரக் சாரதிகளாக பணி கவர்ந்து கனேடிய அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டு வருகிறது இதில் இளைஞர்களுக்கு தொடர்ந்து ட்ரக் ஓட்ட இயலவில்லை அது கடினமாக உள்ளது இன்னொரு பக்கம் ட்ரக் ஓட்டுவதற்கான பயிற்சி மற்றும் ஓட்டுநர் உரிமத்துக்காக அறுபதாயிரம் முதல் எழுபதாயிரம் டாலர்கள் வரை செலவாவதால் இளைஞர்கள் அந்த பணியை தேர்ந்தெடுக்க தயக்கம் காட்டுகின்றனர் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரித்தானியாவில் ஏற்பட்ட நிலைமை கனடாவிலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற அச்சம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது எனினும் அதனை உடனடியாக தீர்க்க துறைசார் பல்வேறு நிறுவனங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றன இதேவேளை பிரித்தானியாவில் ட்ரக் சாரதிகள் பற்றாக்குறை பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது பிரித்தானியாவில் பிரெக்ஸிட் பிரச்சினை கொரோனாவின் தாக்கம் சாரதிகளுக்கு வயதாவதால் பணியிலிருந்து ஓய்வு பெறுதல் மற்றும் மோசமான பணிச்சூழல் ஆகியவை ட்ரக் சாரதிகள் பிரச்சினையின் பின்னணியில் உள்ளன இதன் காரணமாக பல உணவுப் பொருட்கள் எரிபொருள் என்பவற்றுக்கு பெரும் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது